பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலேம் ஆமேன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேஷமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து. சகோதர சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளோட்டை கண்டேன். அதில் உள்ளுள் புறமும் எழுதியிருந்தது. அது ஏழு முத்திரை பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்து எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேன்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அலாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்குழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த ஏழு முத்திரைகளை முடைத்து ஏட்டை பிரித்திடுவார் என்று கூறினார். அந்த நான்கு உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நின்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்த அந்த ஏட்டை எடுத்தது. அப்போது அந்த நான்கு உயிர்களும் 24 மூர்ப்பங்களும் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினமாகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர்.
அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாக கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆலிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களது அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீ. அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயிறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீ. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோயிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செயலை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுநாதர் ஜெருசலேம் வந்தோன்னு இயேசுநேயம் அனையமாக இயேசுநாதர் சீடர்கள் இல்லாட்டி அங்கிருந்தார்கள் பார்த்து அந்த ஆலயத்தை பார்த்து வியந்தார்கள். இவ்வளவு அழகாக இருக்கிறது, இவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது, இவ்வளவு மக்கள் வரக்கூடிய ஒரு பேரிடமாக இருக்கிறது என்று பலர் அதை பற்றி பெருமையாக சொன்னார்கள். அப்போதுதான் இயேசுநாதர் இந்த கோயிலை பார்த்து அழுகிறார். அழுகிறது சொல்கிறார், இந்த கோயில் ஒரு காலம் வரும், அந்த நேரம் இந்த கோயிலை சுற்றி பகைவர்கள் எல்லாம் அரணெழுப்பி முற்றுகையிட்டு அவர்கள் போரிடுவார்கள். அவர்கள் போரிடுவது மட்டும் இல்லை, இந்த பிரதேசத்தை அவர்கள் கைப்பற்றுவார்கள். இந்த கோயிலை ஒரு கல்லில் மேலே இன்னொரு கல் இல்லாதவாறு, அதாவது எந்த அடிகளும் இல்லாதவாறு இந்த கோயிலை முற்றாக அவர்கள் உடைப்பார்கள். உண்மையிலே நடந்தது. இயேசுநாதர் இறந்து உயிர்த்த பிறகு அநேகமாக 70 அளவில் நினைக்கிறேன். நீரோ மன்னனுடைய காலத்தில் யூதர்கள் கிடந்தெழுந்தார்கள் ரோமைக்கு எதிராக. அந்த நேரம் ரோமையர்கள் அப்படியே கைப்பற்றி அந்த கோயிலை தரைமட்டமாக உடைத்தார்கள். இப்போயே நீங்கள் போனீங்கண்டா ஜெருசலேமுக்கு புனித பயணம், அங்கே கோயில் இருக்காது, இன்னும் கட்டுப்படலை. அப்போ உடைச்சது அப்படியே இருந்தது. இப்போ அந்த இடத்துல வேணுமெண்டா ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கார். பின்னாளில் இந்த இஸ்லாமியர் அதை கைப்பற்றி அல்லக்ஷா பள்ளிவாசல் நினைக்கிறேன். அந்த பள்ளிவாசல் தான் இப்பொழுது ஜெருசலேமில் ஆலயம் இருந்த இடத்துல இருக்குது. அது எங்களுக்கும் மனவர்த்தம் தான். ஆண்டவர்
சொல்லி கட்டிய கோயில், சலமோன் மூலமாக சொல்லி அளவெல்லாம் சொல்லி கட்டிய கோயில் இப்போ அங்கே இல்லை. அந்த கோயிலில் ஒரே ஒரு, அந்த கோயிலை சுற்றி இருந்த ஒரே ஒரு சுவர் மாத்திரம்தான் இருக்கிறது, அது எதுவுமே இல்லை. அதில் பள்ளிவாசல் மட்டும் இருக்கிறது, பெரிய ஒரு டோம் இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் தங்க கலரில் அதனுடைய கூரை அப்படியே குயி மாடம் இருக்கிறது. இப்போ மீண்டும் அதை கட்டுவதற்கு யூதர்கள் முனைந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது அதில் இருக்கிற அந்த பள்ளிவாசலை அகற்றி விட்டு ஆண்டவர் சொன்ன அந்த கோயிலை மீண்டும் கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனாலும் அதை கட்டினா பெரிய பிரச்சனை வரும், இனப்பிரச்சனை மதப்பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதனால் என்னவோ அது காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இயேசுநாதர் சொன்னது அப்படியே நிறைவேறுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, அழகாக பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் ஒரு கல்லில் மேலே இன்னொரு கல் இருக்காது. அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. எனவே ஆண்டவரின் இயேசுவின் வார்த்தை வந்து பொய்க்காது ஒரு நாள். எனவே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் நம்புவோம், அவரை பின்பற்றி வாழுவோம். இறைவான் வார்த்தை பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவாக நிர்வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என்னிழப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சௌதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளோமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறிவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பெருவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என்னினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திருவாவை அன்பில் நிறைவு பெற சேரலும். மேலும் வைத்தலும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமற்பராக இயேசு கிறிஸ்துவின் வரையைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேம். ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். சபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சரீசுரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே. ஆமென். Thank you.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.